Welcome back my channel. இந்த வீடியோல நாம பார்க்க போறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ பிரபலமான அனிதா சம்பத் அவங்க வீட்ல ஒரு அதிர்ச்சியான விஷயம் ஒன்னு ஏற்பட்டிருக்கு. அவங்க வீட்ல யாருக்கு என்னாச்சு, யாருக்கு வந்து இப்படி ஒரு அதிர்ச்சியான விஷயம் ஏற்பட்டது, எதனால அப்படின்றத இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோக்குள்ள நீங்க போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் இருந்தது அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள. பிக் பாஸ் மூலமா ரொம்பவே பிரபலமானவங்க அனிதா சம்பத். இவங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து அவங்க பிக்பாஸ் வீட்டில் இருந்து வெளியில் வந்தாங்க. எலிமினேட் ஆகி அந்த வீட்டை விட்டு இப்போ தான் வந்து வெளியில் வந்தாங்க. ஸோ அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து அனிதா சம்பத் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க. அவங்களும் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்பவே கேக்கெல்லாம் வெட்டி சூப்பராக வந்து அவங்க ரொம்ப சூப்பராக வந்து செலிப்ரேட்லாம் பண்ணாங்க. இப்போது அவங்க வீட்டில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் அவங்க வீட்டில் இப்போது ஒரு சோகமான விஷயம் நடந்திருக்கு. அது என்ன சோகமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிதா சம்பத்தோட அப்பா அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலமாகியிருக்காரு. இவருடைய இழப்பான இப்போ அவருடைய குடும்பத்தாருக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதனால அவங்களுடைய அப்பாவோட இழப்பானது இப்போ அனிதா சம்பத்துக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதனால அவங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே மிகப்பெரிய சோகத்துல அழுந்திருக்காங்க. இதனால சினிமா பிரபலங்கள் எல்லாருமே அனிதா சம்பத்துக்கு அவங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம அனிதா சம்பத்துடைய அதாவது அனிதாவோட ஹஸ்பண்ட் அவர் வந்து சோசியல் மீடியாவில் அவருடைய வருத்தங்களையும் தெரிவிச்சுட்டு வராங்க. மேலும் இந்த ஒரு விஷயம்தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக பரவ ஆரம்பிச்சுட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அனிதா சம்பத்துடைய அப்பா இருந்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த விஷயம் வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமையும் இருக்கலாம். ஸோ இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.